ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எங்கள் வீட்டு கல்யாணம், அது நம்ம வீட்டு கல்யாணம். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு, அவருக்கு தான். ஆமாம், எனக்கு தான் வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 90s கிட் நானு, எனக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நிறைய 90s கிட்டோட கனவுன்னு கூட சொல்லலாம். கனவாயிடுச்சு, வீடு கட்டது மாதிரி கல்யாணமும் கனவாயிடுச்சு. இப்பயாச்சும் எங்க அம்மாக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் மேல நம்ம வந்து யூடியூப்ல சேனல் நிறைய பேருக்கு தெரியும். எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணுவோம். நம்ம சேனல்ல எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவோம், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரி நம்ம இந்த விஷயத்தையும் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நியூஸ் ஆச்சு, அதையே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம ஃபேமிலியோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையும் வந்து நம்ம வீடியோவாக சொல்கிறோம். இந்த மாதிரி எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத. ஏமான்னு பார்க்குறேன், ஏமா எனக்கு தான் நம்ம மேரேஜ் சொல்லணும்டா, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். கல்யாணம்னு சொன்னவனா பாருங்க, பையன் முகத்தில் 100 watts பல்பு எரியுது. கல்யாண கலை வந்துருச்சு, அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ லைட்டா கொஞ்சம் லைட்டா தான், ரொம்ப எல்லாம் பிரகாசமாலாம் எரியல. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே பொண்ணு யாரு, பொண்ணு எங்க இருக்காங்க, பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க எல்லாரும் மனசுலயுமே ஒரு கேள்வி எழும். பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னோட அத்தை பொண்ணு தான் அவங்க, பொண்ணு வந்து சென்னை தான், நாங்களும் சென்னையில் தான் இருக்கோம். அவங்க என்னோட அத்தை பொண்ணு தான், அதாவது முறை பொண்ணு தான். அவங்க கூட தான் எனக்கு வந்து கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். Few moments later. How do I tell you? என்னம்மா லுக்கு, ஏதோ நினைச்சேன். அவனை மாட்டாட என் பம்பரை கட்ட மண்டையா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் சொன்ன உடனே, எப்போ மேரேஜ், எப்போ என்கேஜ்மெண்ட்டு அப்படிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சொந்த நாத்தனார் பொண்ணு தான் என் பையனுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் என்கேஜ்மெண்ட்டு கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மேரேஜ் தான். ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து வைக்கலை. அடுத்து என்னென்னா கல்யாணம் தான். கல்யாணம் எப்போ வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மந்தில் தான் வந்து வைக்கிறாங்க. அதாவது 9ஆம் மாதம், என்ன மாதமாக தமிழில், ஆவணி மாதம் தானே? ஆமாம், ஆவணி மாதம். ஆவணி மாதம் தான் வந்து வைக்கிறாங்க கல்யாணம். டேட் வந்து இப்போ ஓப்பன் ஆகினால சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னோம் அப்படின்னா அது பர்சனலாக ப்ராப்ளம் வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தைரியமாக டேட்டை போடுறோம். வரக்கூடிய வீடியோக்கள்ல அது வேணா நம்ம தெரிய மாட்டோம் ஷேர் பண்ணுறோம் அடுத்தடுத்து நம்ம மேரேஜ் சீரிஸ் மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கோம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாம் இன்விடேஷன் போடுறதுலேருந்து சாரீஸ் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது பர்ச்சேசிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து சீரீஸாகவே வரும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை உங்களுக்
பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டிய விஷயம் ஓகேங்களா. எத்தனை 90s கிட் வந்து இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒன்று தேடிக்கிட்டு இருக்கீங்க, யார் இருக்குது ஃபிக்ஸ் ஆயிருக்கு எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் அவ்வளோ வீடியோ எல்லா வீடியோஸும் வரமாட்டேன். இந்த கல்யாணன்றதுனால, அதாவது பையன் மாப்பிள்ளன்றதுனால எனக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாம் மோஸ்ட்டாக இதோ இவங்க தான் வருவாங்க, சிங்கிள் ஃப்ரேமில் நிற்பாங்க சென்ட்ராக. நான் வந்து கேமராவுக்கு பின்னாடி நிற்பேன் ஓகேங்களா. இப்போ தான் வந்து மேடி வந்திருக்கேன் நாளைக்கு அப்புறம். இதுக்கப்புறம் அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சிருக்கும் கன்ஃபார்மாக வருவேன். எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். பை பாய். லவ் பண்ண பொண்ணு கூடயே கல்யாணம் ஆக போகுது, இதுவே பெரிய விஷயம்தான்.